ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் நண்பன் தமிழில் தினம் ஒரு தகவல் இல்லை என்ற தினம் எதை பற்றி பார்க்க போகிறோமோ இன்றைக்கி வந்து ஹர்பஜன் சிங் கூட பிறந்த தினம் இந்திய கிரிக்கெட் பேரர் ஹர்ஜ ஹர்பஜன் சிங்கின் பிறந்த தினம் ஜூலை மூணு மேலும் அவரை பற்றி தகவலை தெரிந்து கொள்ள உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடை வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பஞ்சாப்ல பிறந்தாரு ஹர்பஜன் சிங் அவர் கூட பிறந்தவங்க அஞ்சு அக்கா அவரோட அப்பா ஒரு அப்பாவோட ஆசை அவரோட அப்பா ஹர்பஜன் சேர்த்து விட்டு கிரிக்கெட் விளையாட சொன்னாரு முதல்ல ஹர்பஜனோட கோச் சரண்ஜித் சிப் புல்லார் அவரை பேட்ஸ்மேனா ஆக்கணும்னு சொல்லிதான் பிராக்டிஸ் குடுத்திருக்காரு கொஞ்ச நாள்ல அவர் இறந்து போகவே அடுத்து எங்க கோச்சிங் போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அவரோட அப்பா லாவெண்டர் அரோரா அப்படின்ற அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுருக்காரு அர்பஜன் விளையாடுறத பார்த்த அரோரா நீ பேட்ஸ்மேன் ஆக வேணாம் அது உனக்கு சரிப்பட்டு வராது நீ ஸ்பின் பவுலிங் போட ஆரம்பின்னு சொன்னப்ப அர்பஜனுக்கு பயங்கர குழப்பம் சரி கோச் சொல்லிட்டாரே மீற முடியாதுன்னு நினைச்சு ஆஃப் ஸ்பின் பவுலிங் போட ஆரம்பிச்சிருக்காரு காலையில பிராக்டிஸ்க்கு வர அர்பஜன் காலையில மூணு மணி நேரம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் மத்தியானம் மூணு மணி வரைக்கும் பிராக்டிஸ் மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணுவாராம் இது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல இப்படியே பல மாசங்கள் வெறித்தனமா பிராக்டிஸ் எடுத்திருக்காரு இப்படி பிராக்டிஸ் பண்ணதாலயோ என்னமோ கிளப் போட்டிகள்ல சிறப்பா விளையாட ஆரம்பிச்சாரு கிளப் போட்டி பர்ஃபார்மன்ஸ் காரணமா பஞ்சாப் அண்டர் சிக்ஸ்டீன்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது முதல் மேட்ச்லயே விளையும் பயிர் முலையிலே தெரியுங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் காமிச்சாரு ஹர்பஜன் சிங் ஹரியானா கூட நடந்த போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல ஏழு விக்கெட்டையும் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல அஞ்சு விக்கெட்டுகளையும் எடுத்து மிரட்டிட்டாருன்னு தாங்க சொல்லணும் அடுத்த மேட்ச்ல இமாச்சல பிரதேஷ் கூட பதினோரு விக்கெட்டுகளை எடுக்க இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்த ஆச்சரியப்பட்ட செலக்டர்ஸ் இவர நார்த் ஜோன் டீமுக்கு செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க அப்புறம் அண்டர் நைன்டீன் டீம்ல இவரை செலக்ட் பண்ணாங்க அப்ப இவர் வயசு வெறும் பதினாறு தான் சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாண்டவர் ஏழு ஓவர் போட்டு பத்தொன்பது ரன் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்க அந்த போட்டியில டீம் வின் பண்ணிடுச்சு இந்த பர்ஃபார்மன்ஸ் காரணமா பஞ்சாப் அண்டர் நைன்டீன் டீம்ல இடம் கிடைக்க அங்க பதினஞ்சு விக்கெட்டுகளை எடுத்து ரஞ்சி அணிக்கு செலக்ட் ஆனாரு ரஞ்சிலயும் அஞ்சு விக்கெட் கால் நிறைய எடுக்க

தகராறு ஏற்பட அன்னையில இருந்து ஹர்பஜனுக்கும் பாண்டிங்கும் ஏழாம் பொருத்தம் தான் பாண்டிங் என்ன ஸ்லட்ஜிங் பண்ணாலும் ஹர்பஜன் இவர் விக்கெட்டை பொறி வச்சு தூக்கிடுவாரு ஒவ்வொரு தடவையும் சொல்லி வச்சா மாதிரி கரெக்டா இதை பண்ணிக்கிட்டே இருந்தாரு பி டூ தௌசண்ட் அப்ப இவரை ஃபர்தரா ட்ரெயின் பண்றதுக்காக நேஷனல் கிரிக்கெட் அகாடமிக்கு அனுப்புறாங்க அங்க ஸ்பின் ஜாம்பவான்கள் எரப்பள்ளி பிரசன்னா அண்ட் ஸ்ரீனிவாச வெங்கட்ராகவன் இவருக்கு ட்ரெயினிங் கொடுக்குறாங்க ஆனா அங்க போன ஹர்பஜன் சிங் இன்டிசிப்ளா நடக்க இவரை அந்த கேம்பஸ்ல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் இந்தியன் டீம்லையும் இவரை எடுக்கல ஒரு வருஷமா இந்தியன் டீம்லயும் அதுக்கப்புறமா இவரை செலக்ட் பண்ணல அந்த நேரத்துல ஹர்பஜனோட அப்பா எதிர்பாராத விதமா இறந்து போயிடுறாரு வீட்டு பொறுப்பு முழுவதும் அர்பஜன் மேல விழுது அஞ்சு அக்கா தங்கைகள் இருக்காங்க அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்தியன் டீம்லயும் இடம் இல்ல வருமானத்துக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சவரு ஒரு கட்டத்துல அமெரிக்காவுக்கு போய் ட்ரக் லாரி ஓட்டலாம்னு முடிவு பண்ணாரு ஆனா அவரோட சிஸ்டர்ஸ் அர்பஜன அங்க போக விடல நீ திரும்ப இந்தியன் டீம் போகணும் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும் சொல்ல ரஞ்சி டீம் போய் வெறித்தனமா விளையாட ஆரம்பிச்சாரு டூ தௌசண்ட் ஒன்ல ஆஸ்திரேலியா இந்தியா மூணு டெஸ்ட் போட்டிகள்ல ஆடு வருது கும்லேவுக்கு அடிபட்டு இருக்க அவர் அந்த தொடர்ல இருந்து விளக்கிட்டாரு யார ஸ்பின்னரா போடலாம்னு டிஸ்கஸ் பண்றப்ப கேப்டன் கங்குலிக்கு எனக்கு ஹர்பஜன் வேணும்னு செலக்டர்ஸ் கிட்ட சொல்லிருக்காரு ஆனா அவங்க ஒத்துக்கல இருந்தும் அவர் பிடிவாதமா எனக்கு அவர் வேணும்னு கேட்டு ஹர்பஜன் டீம்ல எடுக்க வச்சாரு அதுக்கப்புறம் நடந்ததுதான் தனி வரலாறு அந்த சீரிஸ் மூலமா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு மாபெரும் ஆஃப் ஸ்பின்னர் கிடைச்சாரு அந்த சீரிஸ்ல ஆஸ்திரேலியாவை ஓட விட்டாரு ஹர்பஜன் சிங் அப்படின்னு சொல்லணும் மூணு போட்டிகள் கொண்ட தொடர்ல முப்பத்தி ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்து உலக சாதனைய படைச்சாரு இவர் எடுத்த ஹாட்ரிக்க இன்னைக்குமே மறக்க முடியாத பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா வைக்கலாம் கிரிக்கெட் பைபிள் விஸ்டன் வெளியிட்ட சிறந்த பவுலிங் ஸ்பெல்ல இவரோட இந்த பெர்ஃபார்மன்ஸும் இடம் பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் யாருமே தொட முடியாத உயரத்துக்கு போயிட்டாரு ஹர்பஜன் சிங் டீமோட நம்பர் ஒன் ஸ்பின்னர் ஆன கும்ளேவையே பல போட்டிகள்ல வெளியே உட்கார வச்சுட்டு இவரை ஆட வச்சாங்க அந்த அளவுக்கு தவிர்க்க முடியாத ஸ்பின்னர் ஆயிட்டாரு டூ தௌசண்ட் த்ரீ வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கால நடந்துச்சு அது பாஸ்ட் பவுலிங்க்கு சாதகமான பிட்ச்னால ஒரு ஸ்பின்னரை மட்டும்தான் ஆட வச்சாங்க கும்லேவா இல்ல ஹர்பஜனானு வந்த

多特单个跑过。 ஹர்பஜன் உள்ளூர் டெஸ்ட் போட்டிகள்ல மட்டும் இல்ல வெளியூர் டெஸ்ட் போட்டிகள்லயும் நிறைய விக்கெட்டை எடுத்துக்கிட்டே இருந்தாரு எல்லா ஸ்பின்னருமே ஏதாவது ஒரு காலகட்டத்துல தங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு புதுவகையான பந்து வீசு முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஹர்பஜன் தூஸ்ரா அப்படின்ற பந்து வீசு முறைய தேர்வு செஞ்சாரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறுகள்ல அது ஏற்கனவே பாகிஸ்தான் ஸ்பின்னர் சக்லேன் முஸ்டாக் ஸ்ரீலங்கா ஸ்பின்னர் முரளிதரன் யூஸ் பண்ணி பெரிய பிரச்சனையாச்சு இருந்தும் தைரியமா அந்த டெக்னிக்க கையில எடுத்தாரு ஹர்பஜன் சிங் தூசரா வீசும் கை த்ரோ மாதிரி போறதா சொல்லி இவர் பந்து வீசுற முறை மேல சந்தேகத்தை எழுப்பினாரு மேட்ச் ரெஃபரி கிறிஸ் போர்ட் அதுக்கப்புறம் அப்பேசோட தொடர் கண்காணிப்புல தூசரா பந்துகள்ல வீசினாரு ஹர்பஜன் சிங் டூ தௌசண்ட் செவன் டி டுவெண்ட்டி அப்ப பாகிஸ்தான் கூட சூப்பர் ஓவர்ல அடிச்ச போல்டா இருக்கட்டும் அதே சீரீஸ்ல செமி பைனல் போட்டியில மைக்கேல் கிளார்கோட ஸ்டெம்ப பேத்ததாகட்டும் ஹர்பஜன் மாஸ் காட்டிருப்பாரு ரெண்டாயிரத்தி எட்டுல இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு மேட்ச் ஆட போனாங்க அங்க வச்சு நடந்த சிட்னி டெஸ்ட் வரலாறு நடைபெற்ற மோசமான டெஸ்ட் போட்டி அப்படின்னு சொல்லணும் ஒரு பக்கம் அம்பையர் எல்லாருமே தொடர்ந்து தவறான முடிவுகளை கொடுத்துட்டு வந்தாங்க மறுபக்கம் ஆடும்போது கிளப்பினாரு அதை இனவெறி பிரச்சனையாவே ஆஸ்திரேலியாவில கொண்டு போயிட்டாங்க ஆனா ஹர்பஜன் அத நான் சொல்லலன்னு சொல்ல விசாரணை நடத்தி அவரை பண்ணி பதிலுக்கு இந்தியா அதுல ஜெயிச்சு ஆட வச்சாங்க ரெண்டாயிரத்தி சிட்னில நடந்த போட்டியை விட மங்கி கேட்னு சொன்னாதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சர்ச்சையான போட்டியா அந்த போட்டி இருந்துச்சு டூ தௌசண்ட் எயிட்ல ஆக ஸ்பின் ஆனாரு நம்ம அர்பஜன் இந்தியா விளையாண்ட எல்லா போட்டிகள்லயுமே அர்பஜன் கண்டிப்பா இருப்பாரு அர்பஜன் நல்ல பவுலர் மட்டும் இல்ல சிறந்த பிஞ்ச் ஹீட்டரும் கூட பல போட்டிகள்ல அதிரடியா ஆடி வெற்றியை தேடி கொடுத்திருக்காரு அக்தர் பால் அடிச்ச சிக்ஸா இருக்கட்டும் ஆஸ்திரேலியா கூட அடிச்ச ஆஃப் செஞ்சுரியா இருக்கட்டும் போட்டியோட போக்கையே மாத்தி விட்டு

கொஞ்சம் கொஞ்சமா இருந்து ஒதுக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் போறதுமாவே இருந்தாரு ஹர்பஜன் ஆனாலும் அஸ்வின் கூட்டணி எழுச்சி இவரோட பண்ணினது ரொம்பவே இவரோடது போட்டிகள்ல மும்பை இந்தியன் சார்பா விளையாட ஆரம்பிச்சவரு கிட்டத்தட்ட பத்து வருஷமா அந்த அணிக்காக விளையாடிட்டு வராரு பல போட்டிகள்ல அணிக்கு கேப்டனா இருந்திருக்காரு ஏகப்பட்ட வெற்றிகளை வாங்கி கொடுத்தவரு கடந்த ரெண்டு வருஷங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பா விளையாடிட்டு வராரு கூடவே தமிழ்ல நல்ல ரை ஸ்ட்ரீமிங்ல ட்வீட் போட்டு கலக்கிட்டு இருக்காரு இந்தியாவுக்கு கும்லேக்கு அப்புறம் கிடைச்ச சிறந்த ஸ்பின்னர்னா அது வேற யாரும் இல்லைங்க நம்ம ஹர்பஜன் சிங் தான் மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள உங்கள் அன்மன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்